நிலவின் தென்துருவத்தின் அருகே மேற்பரப்பில் கந்தகம் உள்ளிட்ட கனிமங்கள் இருப்பதை பிரக்யான் ரோவர் உறுதி செய்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி நிலவில் தரையிறங்கிய பிரக்யான் ரோவர் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. முதலில் நிலவில் நிலவும் வெப்பநிலை குறித்து தரவுகளை ரோவர் வெளியிட்டது. ரோவரில் உள்ள லேசர் கருவி நிலவில் சல்பர் எனப்படும் கந்தகம் இருப்பதை உறுதி செய்துள்ளது. கந்தகம் மட்டுமின்றி எதிர்பார்த்ததைப் போன்று அலுமினியம், கால்சியம், இரும்பு, குரோமியம், டைட்டானியம், மாங்கனீஸ், சிலிகான் மற்றும் ஆக்சிஜன் உள்ளிட்ட தனிமங்கள் இருப்பதை ரோவர் உறுதி செய்ததாக இஸ்ரோ கூறியுள்ளது. இதற்கான பயன் என்ன என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விஞ்ஞானி வெங்கடேசன் விளக்கம் அளித்துள்ளார். இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து இந்த மாதிரி தரவுகளை திரட்டும் போது அதையும் ஏற்கனவே தொலை உணர்வு வழியாக நிலவினுடைய தரைப்பரப்புல என்னென்ன தாது பொருட்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு வைக்கிறதோட பொருத்தி பார்த்து அந்த தொலை உணர்வு வழியாக கிடைச்ச தகவல் வந்து எவ்வளவு தூரம் நம்பகத்தன்மை கொண்டதுன்னு முடிவெடுப்பாங்க. அதுக்குதான் இது பயன்படும். அதனால்தான் வந்து ஒரு 300-400 மீட்டர் அந்த ரோவர் வந்து இந்த 14 நாட்களில் உருண்டு போய் பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி பரிசோதனை செய்யும்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. நிலவில் ஹைட்ரஜனை தேடும் பணியில் பிரக்யான் ரோவர் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்ததை தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் திரும்பப் பெற்றனர். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் 15,000 லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. சென்னை கோவிலம்பாக்கத்தில் லாரி விபத்தில் சிறுமி உயிரிழந்ததை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் லாரி உரிமையாளர்கள் கிணற்றில் தண்ணீர் எடுக்க அதிகாரிகள் தடை விதித்தனர். இதையடுத்து தடையை நீக்கக்கோரி இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட லாரி உரிமையாளர்கள் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் தாம்பரம் கோட்டாட்சியருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனை லாரி உரிமையாளர்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டாடினர். தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதால் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதாக தண்ணீர் லாரி உரிமையாளர் சங்க மாநில தலைவர் நிஜலிங்கம் தெரிவித்தார். பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வு எட்டினதால இந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுகிறோம். தற்காலிகமாக இதற்கிடையே சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகளையும் சந்திக்க லாரி உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர். அபத்தமான ஒரு வரைபடத்தை வெளியிடுவதால் மட்டும் அருணாச்சல பிரதேசம் சீனாவிற்கு சொந்தமாகிவிடாது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடுமையாக விமர்சித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சொந்தமான கிழக்கு லடாக்கில் சீனா அத்துமீறி நுழைய முயன்றதால் இரு நாட்டு வீரர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 11 இடங்களின் பெயர்களை சீனா மாற்றியது. இரு நாடுகளுக்கிடையே எல்லை பிரச்சினை நீடித்த நிலையில் பிரிக்ஸ் மாநாட்டில் மோடி மற்றும் ஜிங்பிங் பேசியது சமரசத்திற்கான தொடக்கப்புள்ளியாக பார்க்கப்பட்டது. ஆனால் எல்லை பிரச்சினையை மீண்டும் சூடாக்கும் வகையில் சர்ச்சைக்குரிய வரைபடத்தை சீன அரசு வெளியிட்டுள்ளது. இதில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சர்ச்சைக்குரிய பகுதியான அக்சாய்சின் முழுவதும் சீனாவின் எல்லைக்குள் இருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி மணீஷ் திவாரி வலியுறுத்தினார். இந்த நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தங்களுக்கு சொந்தமில்லாத இடங்களையும் சேர்த்து வரைபடம் வெளியிடுவது சீனாவின் வழக்கம் என விமர்சித்துள்ளார். நம் நாட்டின் பகுதிகள் எவை என்பதில் மத்திய அரசு தெளிவாக உள்ளதாகவும் இதுபோன்ற வரைபடங்களால் ஒன்றும் மாறிவிடப் போவதில்லை என்றும் ஜெய்சங்கர் கூறினார். ஜாமீன் வழங்கக்கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த June 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். மக்கள் பிரதிநிதிகள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரின் நீதிமன்ற காவல் September 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இந்த விசாரணையின் போது செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவை தன்னால் விசாரிக்க முடியாது எனவும் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை நாடுமாறும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ரவி தெரிவித்தார். இதையடுத்து ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்கும்படி நீதிபதி அல்லியிடம் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ முறையீடு செய்தார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாமகவின் 35வது ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தை கடலூர் மாவட்டத்தில் நடத்த அனுமதி மறுத்த உயர்நீதிமன்றம் விழுப்புரம் அல்லது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடத்திக் கொள்ளலாம் என கூறியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் பேருந்து நிலையம் அருகே புதனன்று பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி பாமக மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் வழக்கு தொடர்ந்திருந்தார். வடலூரில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்தால் NLCக்கு எதிராக பேசுவார்கள் என்றும் இதனால் மீண்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அரசு தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்திற்கு வெளியே பொதுக்கூட்டம் நடத்தினால் அனுமதி அளிக்க தயார் என்று அரசு தரப்பில்
தெரிவிக்கப்பட்டது. வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி பொதுக்கூட்டம் நடத்தும் உரிமையை தடுக்க முடியாது என்றும் அதே நேரத்தில் காவல்துறைக்கு உள்ள அச்சத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்றும் விழுப்புரம் அல்லது கள்ளக்குறிச்சியில் நடத்திக் கொள்ளலாம் என்றும் உத்தரவிட்டார். மாலை 6 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே கூட்டம் நடத்த வேண்டும் என்றும் நெய்வேலி போராட்டம் பற்றி பேசக்கூடாது என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து பாமக மேல்முறையீடு செய்யவுள்ளது. இதனிடையே 35ஆம் ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தை கடலூர் மாவட்டத்திலேயே நடத்துவதற்கான அனுமதியை சட்ட போராட்டத்தின் மூலம் வென்றெடுப்போம் என பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தை பாதிக்கும் NLC உள்ளிட்ட அனைத்து சிக்கல்கள் குறித்தும் அதற்கு திமுக அரசு துணை போவது குறித்தும் முழங்குவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அலைமோதுகிறது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கொடி புனிதம் செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செவ்வாயன்று மாலை கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பரப்புதமா. வேளாங்கண்ணி அன்னையை காண வந்ததாக நம்பிக்கையை வெளிப்படுத்தினர் மக்கள். எனக்கு அப்பிலிருந்து ஒரு தெய்வத்தை இது அப்புறமா வேளாங்கண்ணி வந்தேன். வேளாங்கண்ணி ஆலய திருவிழாவிற்கு ஏராளமானோர் வந்த வண்ணம் இருப்பதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக தன்னை நேரில் ஆஜராகுமாறு NIA சம்மன் அனுப்பவில்லை என நடிகை வரலட்சுமி மறுத்துள்ளார். கேரள மாநிலம் விழிஞ்சம் கடற்பகுதியில் 327 கிலோ ஹெராயின், AK-47 ரக துப்பாக்கிகள் கடத்தி வரப்பட்ட வழக்கில் சென்னையைச் சேர்ந்த ஆதிலிங்கம் என்பவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர். ஆதிலிங்கத்திடம் நடத்திய விசாரணையில் போதைப்பொருள் கடத்தலில் கிடைத்த பணத்தை சினிமாவில் முதலீடு செய்ததும் நடிகர் சரத்குமாரின் மகளும் நடிகையுமான வரலட்சுமியின் மேலாளராக பணியாற்றியதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக வரலட்சுமிக்கு NIA சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் பரவிய நிலையில் அது தவறான தகவல் எனவும் தன்னை விசாரணைக்கு யாரும் அழைக்கவில்லை எனவும் வரலட்சுமி மறுத்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு குறுகிய காலமே ஆதிலிங்கம் தன்னிடம் மேலாளராக பணியாற்றியதாகவும் அதன் பின்னர் தற்போது வரை அவருடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை எனவும் நடிகை வரலட்சுமி விளக்கமளித்துள்ளார். ஓணம் பண்டிகை ஒட்டி கேரளாவில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் கொண்டாட்டங்கள் களை கட்டின. திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை ஒட்டி செண்டை மேளம் முழங்க மாணவிகள் புத்தாடை அணிந்து குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர். கயிறு இழுத்தல் போட்டியில் மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினர். மகாராஷ்டிராவில் கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய இழப்பீடு கோரி விவசாயிகள் சட்டமன்றத்திற்குள் நுழைந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வர்தாவைச் சேர்ந்த விவசாயிகள் நிலம் கையகப்படுத்தியதற்கு உரிய இழப்பீடு கோரி கடந்த 103 நாட்களாக போராட்டம் நடத்தியிருந்தனர். இதற்கு அரசு செவிசாய்க்காத நிலையில் அம்மாநில சட்டமன்றத்திற்குள் நுழைந்த விவசாயிகள் முதல் தளத்தில் இருந்து கீழே குதித்தனர். ஆனால் நல்வாய்ப்பாக பாதுகாப்பு வலையில் விவசாயிகள் விழுந்தனர். பாதுகாப்பு வலையில் அந்தரத்தில் தொங்கிய விவசாயிகளை காவலர்கள் மீட்டுச் சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாநில அமைச்சர் தாதாஜி போசே விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இன்னும் 15 நாட்களுக்குள் விவசாயிகள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உறுதியளித்துள்ளார்.
16வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் உள்ள முல்தான் விளையாட்டு மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. பாகிஸ்தான் மற்றும் இலங்கையில் போட்டிகள் நடக்க உள்ளன. இந்தியா, நேபாளம், பாகிஸ்தான் ஆகிய அணிகள் ஏ பிரிவிலும், இலங்கை, ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய அணிகள் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும் முதல் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் நேபாளம் அணிகள் மோத உள்ளன. அதற்கு முன்னதாக நடைபெறும் தொடக்க நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் இசைக்கலைஞர் அதீப் அஸ்லாமுடன் இணைந்து இசையமைப்பாளர் AR ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி மற்றும் கண்கவர் நடன நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள அணிகள் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒருமுறை மோத வேண்டும். லீக் சுற்றின் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறும். வேல்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் சிம்பு 1 கோடி ரூபாய்க்கான உத்தரவாதத்தை செலுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கொரோனா குமார் படத்தில் நடிக்க சிம்புவுக்கு 9.5 கோடி ரூபாய் சம்பளமாக பேசப்பட்ட நிலையில் முன்பணமாக 4.5 கோடி ரூபாயை 2021ஆம் ஆண்டில் அளித்ததாக தெரிவித்திருந்தது. ஆனால் சிம்பு படப்பிடிப்புக்கு வரவில்லை என்றும், கொரோனா குமார் படத்தை முடித்துக் கொடுக்காமல் மற்ற படங்களில் நடிக்க அவருக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மனு விசாரணைக்கு வந்தபோது சிம்பு மற்றும் வேல்ஸ் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் 1 கோடி ரூபாய் மட்டுமே சிம்புவுக்கு வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. வேல்ஸ் தரப்பு வழக்கறிஞர் சிம்புவுக்கு 4.5 கோடி கொடுத்ததாகவும், அதற்கான வரவு செலவு விவரங்களையும் தாக்கல் செய்ததோடு குறிப்பிட்ட தொகை ரொக்கமாக அளிக்கப்பட்டதாகவும் கூறினார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் ஒப்பந்தத்தில் உள்ளபடி 1 கோடி ரூபாய்க்கான உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் செலுத்த சிம்புவுக்கு உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அன்றைய தினத்திற்குள் உத்தரவாதத்தை செலுத்தவில்லை என்றால் மேற்கொண்டு தகுந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்தார்.